யூடியூப்ஸ்ல பேசிட்டு இருக்கிறது நிறைய அரசியல்ங்கிறதுனால ஏன் இந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆசை. ஓகே, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு நடிகர் ரசிகர்களை வழி நடத்த வேண்டும். எப்படி வழி நடத்த வேண்டும்னா உங்களை மாதிரி வழி நடத்தணும். தர்மம் செய்ய இப்பவே சொல்லிக் கொடுத்துடணும், உதவி செய்ய சொல்லிக் கொடுத்துடணும், மக்களுடைய பிரச்சனையை எப்படி கவனிக்கணும்னு இப்பவே சொல்லிக் கொடுத்துடணும், நீங்க எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துடணும், எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு அறிவு கொடுத்துடணும், எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு படிப்பு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும், அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும். ஒரு தலைவன் என்ன வேலை செய்யணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. தலைவன் நடிகனாக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், தலைவன் எங்கேருந்து வேணா வரலாம். ஆனா தலைவனுடைய பேஸ், அவனுடைய ரசிகனை முட்டாளாக வைத்திருக்க கூடாது, அவனை அறிவாளியாக வைத்திருக்க வேண்டும். அவனை படிக்க வைக்கணும், அறிவை வளர்க்கணும், அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும். அப்படி பார்த்தா நீங்க அரசியலுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த தமிழ் திரையுலகில் கமல் சாருக்கு அப்புறம் ஒரு இவ்வளவு நுணுக்கமான ஒரு நடிகரை பார்க்க முடியாதுங்கிற நல்ல நடிகராக இருக்கீங்க. நிறைய நடித்து எங்களுக்கு நிறைய திருப்திகரமான திரைப்படங்களை கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் கட்டாயமாக அரசியலுக்கு வர வேண்டும். நன்றி தம்பி.